ராஜு பிரேம் குமார் அவர்களை முன்னாடி அழைப்போம். ஒரு சில வார்த்தைகள். என்னோட பேரு வந்து பாத்தீங்கன்னா பிரேம், என்னோட பேர் வந்து ராஜ். சரிங்களா, நாங்கள் சென்னை தான். ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தேங்க் பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் நாங்கள் தேங்க் பண்ணிக்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஸ்டேஜுக்கு நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு 14 வருஷமாக தலையில் பிரச்சனை இருக்குது, தலைவலின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அவங்க ஃபுல்லாகவே எனக்காகவே எங்கள் ஃபேமிலி வந்து ஃபுல்லாகவே கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான், 20 பேர் எங்களுக்கு. சரிங்களா, இப்போ அவங்களுக்காக நான் கஷ்டப்படணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் வந்து மிந்த்ராவில் வந்து டெலிவரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இன்னி வரைக்கும் தெரியாது எங்கள் ஃபேமிலிக்கு நான் மிந்த்ராவில் டெலிவரி வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, நெக்ஸ்ட் மந்த்து வந்து உங்களுக்கு ஒரு சேலரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சிஸ் இந்தியா நம்பி தான் சொன்னேன் அவங்ககிட்ட. ஆனால் அவங்களுக்கு இன்னி வரைக்கும் தெரியாது நான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேங்க் பண்ணணும்னா நம்ம பாஸ்கரன், அவர்லாம் செம்ம உண்மையாகவே. இந்த ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உண்மையாக சம்மதான். என்னென்னா, எல்லாருமே இந்த காலகட்டத்தில் நான் மட்டும் சம்பாதிச்சா போதும், வேறு யாரும் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நீயே சம்பாதி, என்னை கூட நல்லா இருன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு பார்த்தா ஆக்சிஸ் இந்தியா தான். அதுக்கப்புறம் நம்ம அறியாங்க பிரமிளா மேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் தாமஸ், வேறு லெவல் அவன். எங்களை ஸ்டேஜ் ஏற்கிறதுக்கு காரணமே அவன் மட்டும்தான். சரிங்களா, பாஸ்கரன் ஆகிட்ட, அரியானா கிட்ட, எல்லாருக்கிட்டே கூப்பிட்டு போய் பேசினது செம்மையாக இருந்துச்சு. அதனால் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எங்களை நம்பவே இல்லை. நாங்கள் சொன்னோம், ஆனால் யாருமே நம்பவே இல்லை. இதை பார்த்தாச்சு அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். Thank you.